கடவுளருடைய நேரடுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க. பணிவான நமஸ்காரங்கள். 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன், மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயெல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலும்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி, ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். விநாயக சதுர்த்தி வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு வருது, 7/9/2024 அன்னைக்கு வருது. இந்த வாரம் வந்து உபாகர்மா, அதாவது சாம வேத உபாகர்மா வருது, சாம உபாகர்மா வருது. சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்னைக்கு சாம வேதக்காரெல்லாம். 8/9/2024 அன்னைக்கு ரிஷி பஞ்சமி, அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம் அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசி, ரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் கேதுவோட சம்பந்தம். குரு பகவான் ராசியிலேயே இருக்கார், அதனால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது புதிய கடன் வாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த புதிய கடன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தள்ளும், ஏன்னா கிடைக்கிறது கொஞ்சம் தட்டி போகும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதியே 6-12 இருக்கிறதுனால கண்டிப்பாக புதுசாக கடன் வாங்கிறதுக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த கடன் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைன்னா என்ன, டைம் வந்து நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ண டைமில் கிடைக்காது, அதனால் கொஞ்சம் தாண்டி போகும். போட்டித்தேர்வு எழுதுறவங்க இந்த வாரம் வச்சுக்காதீங்க, போட்டித்தேர்வில் அந்த அளவு வெற்றியை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் சூரியனும் புதனும் இருக்கிறது விசேஷம். 5ஆம் அதிபதி 5-12 இருக்கிறதும், 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதும், 6ஆம் அதிபதி ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லைன்றதுனால இப்போ போய் வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் இது பண்ணிங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது இந்த IVF அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண போனீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது, ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும், பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, கடினமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், சூரியனோட புதன் சம்பந்தமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு தொழிலில் வந்து வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசியிலேயே 8ஆம் அதிபதி இருக்கிறதுனாலையும், 8ஆம் அதிபதி ராசிநாதனை பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம், பதப்பட படபடப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாரம் 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். திக்வலமோடு இருக்கார். இது வந்து பெரிய ஏற்றம். 2/2024 4 காலை 10:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 4 அன்னி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல திக்வலம் பெற்று சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 5 இடத்துல சந்திரன் போகிற சந்திரன் 5 இடத்துல போகும்போது 4/6 6 இரவு வரலும் அங்கே இருக்கார். இரவு 10:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சுக்கிரனோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால சுபத்துவம் அடைகிறார். 3 அதிபதி அவர் வந்து 6 இடத்துல போய் இருக்கிறதுனால வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏனால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 3 அதிபதி 5 இடத்துல போயிருக்கார். 3 இடம்னு சொல்லக்கூடியது முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 6/9 9/9 கார்த்தால 10:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 6 இடத்தில் 3 அதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த அரசு உத்தியோகம், அரசு மருத்துவமனை, அதை தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்க, அதை தவிர இந்த கிராசரி ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த இது வளையல் இதெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு அதை தவிர வந்து இந்த வளையல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம். துணி அதாவது ஆடைகள், ஆடை பின்னல் ஆடைகள் விற்கிறவங்களுக்கு, ஆடைகள் வெள்ளை கலர் ஆடைகள் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.